இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். துன் மகாதீரின் உடல்நிலை தொடர்ந்து சீராக உள்ளது. முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுவின் உடல்நிலை தொடர்ந்து சீராக உள்ளது. கோலாலம்பூர் ஐஜேஎன் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள 96 வயதான துன் மகாதீரின் உடல்நிலை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஐஜேஎன் தெரிவித்துள்ளது. துன் மகாதீரை காண்பதற்கு அவரின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். துன் மகாதீரின் உடல்நிலை குறித்து ஆக கடைசி நிலவரங்களை அறிந்து கொள்ள அதிகமான செய்தியாளர்கள் ஐஜேஎன் மருத்துவமனையில் தொடர்ந்து முற்றுகையிட்டுள்ளனர். இதனிடையே துன் மகாதீரின் உடல்நிலையை அறிய பேரரசியார் துங்கு அசீசா அமீனா மைமூனா இன்று காலையில் ஐஜேஎன் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அதே வேளையில் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவும் தமது உடல்நிலையை பரிசோதனை செய்து கொள்வதற்கு நேற்று சனிக்கிழமை முதல் ஐஜேஎன் மருத்துவமனையில் அரச வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்தானா நெகாரா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அரசியலில் தீவிரம் காட்ட முற்படும் ஆசிரியர்கள் முதலில் மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் அதீத அக்கறையும் முன்னுரிமையும் செலுத்த வேண்டும் என்று தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கமான NUTP கேட்டுக்கொண்டுள்ளது. ஓர் ஆசிரியரின் பணி நலன் சார்ந்த ஆளுமை என்பது முதலில் மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்துவதுதான் என்று தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வாங் ஹெங்ஸ்வான் தெரிவித்துள்ளார். நாட்டின் மேம்பாடு மற்றும் ஒரே மலேசிய குடும்பம் கோட்பாட்டில் கல்வியே பிரதானமாக அங்கம் வகிப்பதால் ஆசிரியர்கள் எப்போதுமே மாணவர்களின் கல்விக்குத்தான் முதன்மை பங்களிப்பை வழங்கி வர வேண்டும் என்று வாங் ஹெங் கேட்டுக்கொண்டுள்ளார். எனினும் ஆசிரியர்கள் அரசியலில் ஈடுபடுவது தொடர்பில் ஒளிவு மறைவின்றி ஒரு தெளிவான வழிகாட்டலை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வரும் ஜொகூர் சட்டமன்ற தேர்தலில் மாயிகாவின் 4 பாரம்பரிய தொகுதிகளை தேசிய முன்னணியின் தலைமைத்துவம் நிலைநிறுத்தும் என்று மாயிகா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த 14வது பொதுத் தேர்தலில் ஜொகூர் மாநிலத்தில் தெங்காரோ, ககாங், கம்பீர் மற்றும் ஸ்கூடாய் ஆகிய 4 தொகுதிகளில் மாயிகா போட்டியிட்டதாக மாநில மாயிகா தலைவர் எஸ் தேவா தெரிவித்தார். இதில் கம்பீர் மற்றும் ஸ்கூடாய் ஆகிய 2 தொகுதிகளில் மாயிகா தோல்வி கண்டது. ஜொகூர் மாநில தேர்தல் தொடர்பில் கோலாலம்பூரில் மாயிகா சிறப்பு கூட்டத்தை நடத்தும் என்றும் தேவா குறிப்பிட்டுள்ளார். பெர்மா சட்டமன்ற தொகுதி மாயிகாவின் பாரம்பரிய தொகுதியாக விளங்கியது. அன்னோவின் ஒத்துழைப்புடன் அத்தொகுதியை திருப்பித் தருவது தொடர்பாக பரிசீலனை செய்யும்படி தொகுதி மாயிகா தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் எந்த ஒரு முடிவும் மாயிகாவின் தலைமைத்துவத்தை பொறுத்து அமையும் என்று தேவா குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு டாசே குளுக்கோரில் வேட்டை துப்பாக்கியால் பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருகின்றனர். நேற்று மாலை 6:30 அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 31 வயதுடைய பாகிஸ்தான் ஆடவரின் மார்பில் தோட்டா பாய்ந்து கடும் காயத்திற்கு ஆளாகியுள்ளார். மளிகை கடை ஒன்றில் வேலை செய்து வந்த அந்த பாகிஸ்தான் ஆடவரை உள்ளூரைச் சேர்ந்த 33 வயதுடைய ஆடவர் தமது தந்தைக்கு சொந்தமான வேட்டை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளார். இதற்கான காரணத்தை போலீசார் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர். சபாவை தளமாக கொண்ட சஃபி அப்டாலின் வாரிசான் கட்சி தீபகற்ப மலேசியாவில் தனது சிறகை விரித்திருப்பதன் மூலம் அக்கட்சியில் இணைந்துள்ள ஸ்லாங்கூர் தெராத்தாய் ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர் பிரியான் லாய் தீபகற்ப மலேசியாவில் வாரிசான் கட்சியின் முதலாவது சட்டமன்ற உறுப்பினராக திகழ்கிறார். கடந்த சபா தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பானுடன் கூட்டணி அமைத்து அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி எதிர்க்கட்சி வரிசையில் முதலாவது இடத்திற்கு வந்த வாரிசான் கட்சி வரும் 15வது பொதுத் தேர்தலில் தீபகற்ப மலேசியாவில் முதல் முறையாக போட்டியிடப் போவதாக அக்கட்சியின் தலைவர் சஃபி அப்டால் அறிவித்துள்ளார். இந்நிலையில் வாரிசான் கட்சியில் இணைவதற்கு தீபகற்ப மலேசியாவில் பலர் ஆர்வம் காட்டி வரும் வேளையில் ஜாசேகா தெராத்தாய் சட்டமன்ற உறுப்பினர் புதிய கட்சியில் இணைவதாக அறிவித்துள்ளார்.
மலேசியாவில் திருமணம் செய்வதற்கான செல்லத்தக்க சான்றிதழ் இருக்குமானால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் அரசாங்கத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் தெரிவித்துள்ளார். ஒருவருக்கு குடியுரிமை வழங்குவதென்றால் அவர் திருமணம் செய்து கொண்டிருப்பாரே, ஆனால் அதற்கான செல்லத்தக்க சான்றிதழ் இருக்கும் பட்சத்தில் குடியுரிமை வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் ஹம்சா ஜைனுதீன் விளக்கினார். மலேசியாவில் பாலர்பள்ளி ஒன்றில் ஒரு இந்தோனேசிய மாதுவான தமது தாயாரால் 2 வயதில் கைவிடப்பட்ட ரொஹானா என்ற பெண்ணுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பான பிரச்சினை குறித்து கருத்துரைக்கையில் ஹம்சா ஜைனுதீன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வரும் ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சயித் சாடிக் அப்துல் ரஹ்மானின் மூடா கட்சியுடன் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி அமைக்கும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படவிருக்கிறது. இது தொடர்பாக மூடா கட்சியுடன் பக்காத்தான் ஹராப்பான் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இது தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்றாலும் இரு கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் குறித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஜொகூர் மாநில மூடா கட்சியின் தலைவர் அமினோல் ஹுடா ஹசான் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு ஜொகூர் மாநிலத்தில் தேர்தல் தேவையில்லை என்று பக்காத்தான் ஹராப்பான் கருத்து கொண்டிருந்த போதிலும் மாநில தேர்தலுக்கு வழிவகுத்த பின்னர் இனி தேர்தலை எதிர்நோக்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கெடா யான் டோலாங் பசாரில் உள்ள ஒரு சமய பள்ளி மாணவர் தங்கும் வளாகத்தில் தீ ஏற்பட்டதில் 15 மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இச்சம்பவம் நேற்று மாலை 6:25 நிகழ்ந்தது. சம்பவம் நிகழும் போது அந்த சமய பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் புறப்பாட நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். கடும் புகைமூட்டம் சூழ்ந்துவிட்டதை உணர்ந்த மாணவர்கள் அனைவரும் அவசரம் அவசரமாக அந்த சமய பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறியதால் நாலாபுறமும் தீ சூழ்ந்து கொண்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிக்க முடிந்ததாக யான் மாவட்ட தீயணைப்பு படையின் பேச்சாளர் தெரிவித்தார். 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் நாளை ஜனவரி 24 திங்கட்கிழமை முதல் நேரில் சென்று ஊக்கமருந்து தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். சிலாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜயா, நெகிரி செம்பிலான், மலாக்கா, பினாங்கு, சரவாக் ஆகிய மாநிலங்களில் உள்ள தடுப்பூசி மையங்களில் நேரில் சென்று கொரோனா தடுப்பிற்கான தடுப்பூசி ஊக்கமருந்தை செலுத்திக் கொள்ளலாம் என்று சுகாதார அமைச்சின் ப்ரொடெக்ட் ஹெல்த் துணை நிறுவனமான ப்ரொடெக்ட் ஹெல்த் கார்பரேஷன் சென்ட்ரியான் பெர்காட் அறிவித்துள்ளது. 18 வயதிற்கும் மேற்பட்டவர்கள், மை சஜாத்ரா மூலம் இன்னும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் ஊக்கமருந்து செலுத்திக் கொள்வதற்கு தடுப்பூசி மையங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.